டெய்லி கோயிலுக்கு போற மாதிரி இந்த சைடு போறீங்க இந்த டைம்ல? இங்க வந்து ஷோரூம் இல்ல. இங்க வைன் ஷாப் தான் இருக்கு. மருத்துவமனை. மருத்துவமனை மருந்து கம்பெனி. இல்ல இல்ல, இப்ப இந்த மருந்தை சாப்பிட்டு அடுத்த மருந்துக்கு நம்ம செலவு பண்றேன். இப்ப மருந்து கம்பெனி கோஷ்டி வந்து இங்க இருந்து எல்லாம் பேசிட்டு வேற சாப்பிடாதீங்க குடிக்காதீங்க. அவங்க நல்லதுதான் சொல்ற. ஐயங்க வழி கேள்வி கத்துறாங்க குடிக்காதீங்க. இந்த ஆல்காலி இறங்கிடுச்சுன்னா அப்படி உண்மை பேசுறாங்களா? அது என்ன உண்மையா பொய்யா? எனக்குன்னா உண்மை பேசுவாங்க. ஃப்ரீக்வெண்ட் ஆயிடுச்சு மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சு. உண்மை சொல்ற கேட்டுக்கோ அப்படின்னு அதுக்குறாங்க வேற. ஆமா சாப்பிட்டோம் அதை விட எல்லாமே சொல்லுவோம். மனசாட்சி வந்து தங்காது, வாய் தங்காது, வளரிடுவான். ரெண்டு ரூபா சேர்த்து நாலு ரூபா சேர்த்து சாப்பிட்டுருக்கேன். அதெல்லாம் கால் எடுத்துட்டு வைக்க முடியாது. பாக்கெட் சரக்கு இருக்கு. ஒரு 20 வருஷத்துல பாக்கெட் சேர்த்து ரெண்டு வரைக்கும் சாப்பிட்டேன். குடிக்க முடியாது, நடக்க முடியாது, அது வேற இது வேற. 15 லட்சம் ரூபா சேர்த்து மட்டும் இந்த வருஷம் மட்டும் எனக்கு செலவு. சாப்பிட்டு ஜாலியா ஆட்டல ஏறி வந்துடுவோம். அது வேற கணக்கு. ராஜா நீ பிசினஸ் பண்றேன். ஒரு ராஜா ராஜா கேட்டகரி இருக்கு. அது வேணும்னு சொல்லக்கூடாது. அந்த கேட்டகரி வேற, இந்த கேட்டகரி. ஆனா நான் வந்து 2020 20 லட்சம் ரூபா சாப்பிடுவேன். ரைட்டு தான். அவரு எல்லா வேலையை முடிச்சுட்டு 9 மணிக்கு சாப்பிடுவேன், 10 மணிக்கு சாப்பிடுவேன். யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். வண்டி எல்லாம் எடுத்து போட்டு பகல்ல எனக்கு சாப்பிட்டுனா நீ 10 இல்ல 1 கோடிக்கு சாப்பிடலாம். பகல்ல சாப்பிடலாம். நீ 1 கோடி ரூபா கொடுக்குறேன் சாப்பிடுங்கன்னா எனக்கு அந்த இது வேணாம். லைட் ஆச்சுன்னா என்ன நீ சொல்லவே தேவையில்ல. எல்லாரையும் வாங்க கார் குத்து அனுப்பியிருக்கேன். இங்க இல்ல இருக்கு, நீ போய் மூடுவோம். கடை இந்த கொரோனா பீரியட்ல சொல்லவே தெரியாது. 10,000 ரூபாய்க்கு சரக்கு வீட்டுல வாங்கி சாப்பிடுங்க. முதல்ல மூட போறாங்க தெரிஞ்சா வீட்டுல திட்டுல